சங்கீதம் 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாருமேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் வாசமாக கர்த்தர் வானத்திலேருந்து நோக்கி பார்த்து, வானத்திலேருந்துனா எங்கே, எந்த இடத்துலேருந்து? பரலோகத்திலேருந்து. அதாவது எத்தனாவது வானம்? சரி, ஏழுன்றீங்க, உங்கள் கணக்கே கரெக்டாக இருக்கட்டும். ஓகே, இப்போது பரலோகத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? ஒவ்வொரு மனுஷனையும் இண்டிவிஜுவலாக பார்க்குறார். பூமியில் இருக்க எல்லா மனுஷனையும். இது வந்து ஃபிசிக்கலி பாசிபிளா? முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தரால் முடியும். நம்மளால் முடியாது, கர்த்தரால் முடியும். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற மனுஷங்களை பார்க்குறாரு. அதுவும் நாம் பார்க்குற மாதிரி பார்க்குறதில்ல, முகத்தை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு, சிந்தனைகளை பார்க்குறாரு. கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார், பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறான்றது. வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். அதுவும் யாரை பார்க்குறாரு? மனுபுத்திரரை பார்க்கிறார். அவங்களுடைய இருதயங்களை பார்க்குறார், அவங்க யோசனைகளை பார்க்குறார், அவங்க பேச்சை பார்க்குறார், அவங்க செய்கையை பார்க்குறார். கர்த்தர் பார்க்கலன்னு எவனும் எதையும் சொல்லவே முடியாது. நான் செஞ்சேன், கர்த்தர் பார்க்கல. நான் பேசினேன், கர்த்தருக்கு தெரியாது அது அப்படின்னு எவனும் சொல்லவே முடியாது. நான் யோசித்தேன், அது கர்த்தருக்கு தெரியாது. ஏன் பார்க்குறாருன்னா, நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்கிறனால தான் பார்க்குறாரு. என்னும் எதிர்பார்க்குறாரு நம்மகிட்டேருந்து. ஓ, நம்ம வீட்டில் இருக்கிற கோழிங்களெல்லாம் நம்ம கவனிக்கிறோம், அதுக்கு தீனி போடுறோம், அதை டெய்லி ரூமில் அடைக்கிறோம். எதுக்கு? அது ஒரு நாள் வெட்டி சாப்பிட்றதுக்கு தான். நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் டெய்லி அதை கவனிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாருன்னா நம்மகிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்கிறாரு இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்களா? பிள்ளையை பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க, வருஷ கணக்கில் பிள்ளையை வளர்க்குறாங்க. சாப்பாடு போட்டு, பிள்ளையினுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்து, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஸ்கூலில் படிக்க வச்சு, காலில் காலேஜில் படிக்க வச்சு, பிள்ளையை எத்தனை வருஷம் வளர்க்குறாங்க. எதுக்காக வளர்க்குறாங்க? ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. இந்த பிள்ளை எதையோ செய்யணும், என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என் பிள்ளை ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும், ஒரு பெரிய பாஸ்டர் ஆகணும், ஒரு ஊழியக்காரன் ஆகணும், ஒரு மிஷினரி ஆகணும், ஏதோ ஒன்று. நான் ஆசைப்படுறபடி என் பிள்ளை என்ன ஆகணும், வளர்ந்து ஒரு நல்ல பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நம் பெற்றோர் ஆசைப்படுறாங்களே. அதே போல் தேவனும் நம்மை குறித்து ஆசைகள் இருக்குது. ஆகவே தான் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், காண்கிறார். தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதில் சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே மட்டும் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, மீதி பேரெல்லாம் அவருக்கு கண்டுக்கிறதே இல்லைன்னு. கிடையாது, அப்படி இல்லை. மனுபுத்திரர் எல்லாரும் மேலேயும் அவர் கவனமானது. ஏன்னா வேதம் தெளிவாய் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கு. என்னன்னு, எல்லாரும் ரட்சிக்கப்படுறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாரு கெட்டு எழுந்து போறத அவர் விரும்புறதில்லை. சாகரனுடைய சாவி அவரு விரும்புறதில்லைன்னு சொல்லியிருக்கு. ஆகவே எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் அவர் ஆசையாக காத்துட்டு இருக்கிறார். அது நடக்கல, இருந்தாலும் அவர் ஆசைப்படுகிறார், கர்த்தர் ஆசைப்படுகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுனோ அப்படியே பரலோகத்துக்கு, எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடணும். முடிவில் அந்தந்த காலத்தில் அது நடக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இதில் பாதி பேர் பரலோகம் போட்டோம், பாதி பேர் நரகத்துக்கு போட்டோம். இப்படிலாம் கர்த்தர் யோசிக்கிறது கூட இல்லை, ஆசைப்படுறதும் இல்லை. யாரும் ரட்சிக்கப்படணும் தான் கர்த்தர் ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருக்காக, கர்த்தர் விரும்புகிறது நடக்கணும் நம்ம வாழ்க்கையில். இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கணும். நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீர் நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். நான் என்ன பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நான் என்ன யோசிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க. ஏன்னா அவருடைய நோக்கம், அவருடைய ஆசை உன்னதமானதாக இருக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில். சங்கீதம் 33:15, அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். குடும்ப ஜெபம் எதுக்கு? குடும்ப விளையாட்டுன்னு ஒன்று வச்சு விளையாட்டுக்கலாம்.
குடும்ப சாப்பாடு அப்படினு வச்சு நம்ம எல்லாரும் குடும்ப சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் குடும்ப ஜபோனே என்ன எனக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க கர்த்தர் சொல்லி இருக்காரு அப்படி இருக்கும்போது தனி ஜபம் முக்கியமா முக்கியம் இல்லையா எல்லாம் அவங்கவங்க தனித்தனியா ஜபம் பண்ணிருக்கலாம்ல எதுக்கு இங்க குடும்ப ஜபம் நம்ம கூட சேரணும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்தா ஒரு விளையாட்டு விளையாடலாம் இப்ப எதுனா ஒரு விளையாட்டு விளையாடலாம் விளையாண்டுட்டு நம்ம சாப்பிடணும்னா சாப்பிடலாம் இப்போ எதுக்கு இந்த குடும்ப ஜபம்லாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாரையும் வர சொல்லி உட்கார சொல்லி நாமளும் இந்த பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு குடும்ப ஜபம்னு சொல்லிட்டு இதில் ஒரு பாட்டு வேறு பாடி எல்லாரும் ஒரு கைத்தட்டி எதுக்கு சோத்துக்கு தாளம் போட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு தாளத்தை போட்டு இது இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்றது நீங்கள் சொல்லணும் தேவைன்னா ப்ரொசீட் பண்ணலாம் தேவையில்லைன்னா அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம் தேவை தேவைன்ட்டான் நல்லது சரி இன்னைக்கு நம்ம குடும்ப ஜபத்தில் நம்ம குடும்ப ஜபம் தேவை தான் அப்படின்றத வந்து டெபரா உறுதியாக சொல்லிவிட்டால் அதனால் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் குடும்ப ஜபத்தை என்ன அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி நம்ம இருதயங்களை உருவாக்குறது யாரு அவர் எதனா செஞ்சால் கரெக்டாக செய்வாரா தப்பா செய்வாரா யார் சொன்ன கரெக்டாக செய்வார் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி ஒன்றும் கரெக்டாக செய்கிற மாதிரி தெரில என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள் நானும் ஆர்கியூ பண்ணுறேன் உன்னுடைய இருதயமே மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குதுன்ட்டார் இப்போ என்ன என்னன்றீங்க அவருடைய இருதயங்களெல்லாம் அவர் உருவாக்கினார் இப்போ அவர் உருவாக்கின இருதயம் யார் உருவாக்கின இருதயம் கர்த்தர் உருவாக்கின இருதயம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது அவ்வளோ கேவலமான இருதயத்தை யார் உருவாக்குனது அப்போ அப்போ இது நியாயமா இது செஞ்சால் கரெக்டாக செய்யணும்ல நான் கேட்குற கேள்விக்கு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும் நானும் கொஞ்சம் இடக்கு மடக்காக பேசுகிறவன் தான் உங்களுக்கும் தெரியும் அதனால ஒருவேளை நான் கரெக்டாக இருக்கலாம் இல்லைன்னா நான் ஒருவேளை தப்பாக இருக்கலாம் எதுக்காக நான் அப்படி பேசணும் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய இருதயம்னா ரொம்ப கேவலமானது திருக்கானது கேடு உள்ளதுன்னு சொல்லி இருக்கிறாரு என்ன மோசமானது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு போட்டுட்டு அதுலயே இருக்கிறதுல மோசமானது எதுன்ட்டாரு இருதயம்ட்டாரு அப்ப அந்த மாதிரி ஒரு திருக்குள்ள கேடு உள்ள இருதயத்தை அவர் என்னத்துக்கு உருவாக்குறாரு அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர்கள் அவர் உருவாக்கி யார் உருவாக்கி கர்த்தர் உருவாக்கி அப்படின்னு இருக்கு வசனம் இந்த ஒரு பகுதி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இதை இப்போ வந்து எதையுமே நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது அப்போ கர்த்தர் தப்புன்னு சொல்லுறோமா இல்லை சொல்லுங்க அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்போ நம்ம இருதயத்தை அவர் கரெக்டாக உருவாக்கியிருக்கலாம்ல சரி நம்ம தப்பான வழியில் போகிறதுக்கு காரணம் என்ன நம்ம இருதயம் சரியில்லைல்ல நம்ம இருதயத்தில் கெட்டதெல்லாம் யோசிக்கிறோம் என்ன இருக்கிறதுல யாரை வெட்டி கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் யாரை பழி வாங்கலாம்னு யோசிக்கிறோம் யாரை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இப்படி யார் இதில் ஏமாத்தவங்களோ அவங்க தலையில் மிளகா அரைச்சிடலாம்னு யோசிக்கிறோம் இப்படி நம்ம வந்து மோசமான எண்ணம்லாம் நமக்கு நம்ம இருதயத்துலேருந்து வர்றதுக்கு காரணம் என்ன அவர் தானே உருவாக்குனார் கர்த்தர் தானே உருவாக்குனார் இருதயங்களை எல்லாம் கர்த்தர் தானே உருவாக்குறார் கர்த்தர் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை உருவாக்குகிறார் ஒரு மனுஷனுடைய ஆவியை உருவாக்குகிறார் அவனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அதுக்கப்புறம் ஒரு அப்பா அம்மா வயிற்றில் நம்ம பிறப்புறோம் நம்ம பிள்ளையாக இருக்கிறோம் நம்ம வளர்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்மை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்புனது அவர் தானே நம்மை உண்டாக்குனவரும் உருவாக்குனவரும் அவர் தானே அவர் எல்லாமே நம்ம வந்திருக்க முடியுமா அந்த உலகத்துக்கு சரி நம்ம எதுக்காக நம்மை இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொறாமைக்காரியாக ஒரு பொய் சொல்கிறவளாக சண்டைக்காரியாக கீழ்படியாதவளாக எதுக்கு நம்மளை உருவாக்கணும் ஒரு நல்ல பிள்ளையாக உருவாக்கியிருக்கலாம்ல இல்லையா நல்ல அழகாக பியூட்டிஃபுல்லாக நீங்கள் விரும்புகிற மாதிரி கலராக நல்ல ஃபீச்சர்ஸோட ஸ்லிம்மாக டாலாக பார்க்குறதுக்கு அழகாக இப்படியே உருவாக்கியிருக்கலாம்ல எல்லாரையும் யோசிச்சு பார்த்தீங்களா பானை என்னை ஏன் இப்படி உருவாக்குனேன்னு செஞ்ச குயவன இடத்துல முறையிடுறதுக்கு பானைக்கு என்ன இல்லையா ஒரு அதிகாரம் இல்லை என்னை இப்படி தான் உருவாக்கியிருக்கிறார் இப்போ என்ன பண்ணுறது என்னை ஒரு மண்பாண்டமாக உருவாக்கியிருக்கிறார் என்னை ஒரு அலுமினிய பாத்திரமாக உருவாக்கியிருக்கிறார் என்னை ஒரு கண்ணாடி பாத்திரமாக டம்ளராக உருவாக்கியிருக்கிறார்
என்னை ஒரு நல்ல பெரிய பிரியாணி சட்டியாக உருவாக்கி இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு விதமாக உருவாக்கி இருக்கிறார். இருதயங்களை உருவாக்குகிற தேவன், இருதயங்களை உருவாக்குகிற தேவன். ஆகவே நாம் எந்த மனுஷனையும் குற்றப்படுத்த முடியாது. நாம் எப்படி உருவாகி இருக்கிறோமோ அதை மற்றவர்கள் நம்ம பெற்றோரை பார்த்து என்ன ஏண்டா இப்படி பெற்றீங்களோ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்ல முடியாது? உருவாக்குகிறவர் யார்? நம்ம இருதயத்தை உருவாக்குறவர். நம்ம சரீரத்தை வேணா அவங்க உருவாக்கி இருக்கலாம், நம்ம சரீரத்தை நம்ம பெற்றோர் உருவாக்கி இருக்கலாம். ஏமா இப்படி கருப்பா படிச்சீங்க, என்ன பெற்றீங்க, கொஞ்சம் ஃபேராக பெற்றுக்க கூடாதா அப்படின்னா, ஏ நானும் கருப்பு, உங்கள் அப்பாவும் கருப்பு, எங்களுக்கு பிறகுற பிள்ளை உனக்கு எப்படி இருக்கும், நீ எப்படி இருப்ப, நீயும் கருப்பாக தான் இருப்ப இல்லையா? அப்படி அம்மா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஸோ இந்த சரீரம் வந்து அப்பா போல அம்மாவை போல வரலாம், ஆனால் இருதயம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த இருதயத்துக்குள்ள அதை உருவாக்கி அமைச்சிருக்கிறார். ஆத்மாவை அவர் உருவா, இருதயன்றது ஆத்மாவை குறிக்கும். அந்த ஆத்மாவை தேவன் தான் உருவாக்குகிறார். சங்கீதம் 33:16, எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மீதியால் தப்பான். எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால் ரட்சிக்கப்படான். ராஜா ரட்சிக்கப்படுறதுன்னா ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். ராஜா இன்னொரு ராஜா கிட்ட சண்டைக்கு போறான், அவன் ஜெயித்துறான். எப்படி ஜெயிக்கிறான்? தன்னுடைய பலன், தன்னுடைய படை, அடுத்த படையினுடைய எதிரியினுடைய படையை விட மிகுதியா இருக்கிறதுனாலயா அப்படிதானே போட்டிருக்க. இப்போ எதிரி வந்து ஒரு 10,000 பேரோட வர்றான், நான் நீ தான் ராணி மகாராணி, நீ அந்த ராஜாவோட சண்டை போட போற, நீ 20,000 பேரோட போற. எத்தனை பேரோட? இப்போ நீ ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியா? அது நீ ஜெயிக்க மாட்டேன்னு இங்கே போட்டிருக்கு, நீ தோத்து போயிடுன்னு போட்டிருக்கு. அதாவது யார் அதிகமான பேரோட சண்டைக்கு போறாங்க, யார் கம்மி பேரோட சண்டைக்கு வர்றாங்க, அப்படியானா யார் ஜெயிப்பா யார் தோத்து போவா அப்படின்றத நீ நினைச்சுக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, ஜெயம் கர்த்தரால் வரும். அதே போல இன்னொரு உதாரணம், அது என்ன உதாரணம், சௌரியவானன் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். நல்ல வசதி படைத்தவன் சௌரியவானன்னா என்ன அர்த்தம்? நல்ல வசதியானவன். தன் பலத்தின் மிகுதியால், பலத்தின் மிகுதியால்னா என்ன அர்த்தம்? என்ன பலன், என்ன பலம்? பணபலம், சரீர பலம், இன்ஃப்ளூயன்ஸ் பலம், அரசியல் பலம், ஆள் பலம். தன்னுடைய பலத்தின் மிகுதியால் தப்பான், தப்பிக்க முடியாது. முதல்ல என்ன பார்த்தோம், ஜெயம் கர்த்தரால தான் வருது, ரட்சிப்பு கர்த்தரால தான் வருது. நான் நல்ல புத்திசாலி, நான் நல்லா எனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி, ஆகவே நான் எதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், இதை சாதிப்பேன், அதை சாதிப்பேன் அப்படின்னு எவனும் சொல்லவே முடியாது. ஏன்னா கர்த்த ஜெயத்தை கொடுத்தாலே வசந்தி ஜெயம். கோலியாத்து பெரிய ராட்சசன் தான், 8 உயரம். அவன் நடந்து வந்தால் அந்த அந்த மேலே இது இருக்குல்ல, ரூஃப் இருக்குல்ல, அந்த இது இந்த 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 ரூம்குள்ளே நுழையும் போது அந்த இது இருக்க, அது இடிக்கும் அவன் தலை. அவ்வளோ பெரியவன், அவ்வளோ உயரமான அவன், அதுக்கேற்ற பருமன் வெயிட்டு எல்லாம் உண்டு, ராட்சச பெரியவன். ஆனால் தாவீது ஆர்டினரி, ரொம்ப ஹைட் இல்லை, ரொம்ப வெயிட்டு கிடையாது, ரொம்ப பலசாலி இல்லை, அவன்கிட்ட இருந்ததெல்லாம் பக்தி தான். இவன் அவனை ஜெயித்துட்டான். எப்படி ஜெயித்தான்? கர்த்தரால் தான் ஜெயம். யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அதனால் நம்ம நம்முடைய பலத்தினாலேயோ, நம்முடைய அறிவினாலேயோ, நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்ம எந்த காரியத்தையும் சாதிச்சலாம் மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. கிருபை தான், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு, இப்படி தான் நம்ம பேசணுமே தவிர, நான் யார் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ இருக்கு தெரியுமான்னு என்ன பண்ணக்கூடாது, சேலஞ்ச் பண்ணக்கூடாது யாரையுமே. அது தோல்வியை தான் கொடுக்கும்.
சங்கீதம் 33:17-18-19 ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, உங்ககிட்ட குதிரை இருக்கா இல்லையா? இருக்கு. குதிரைன்றது உன்னுடைய பலன். இப்போ காரு பைக் இதெல்லாம் எடுத்துக்கோ, 1 horsepower, 2 horsepower, 3 horsepower அப்படிம்பாங்க. உன் வீட்டில் இருக்குது இது போர்வெல், அதுக்குள்ளே ஒரு மோட்டார் இருக்குது தெரியுமா? அந்த மோட்டருக்கு என்ன பேர் தெரியுமா? 5 horsepower, 5 குதிரை திறன். உங்கள்கிட்ட ஒரு மிக்சி இருக்குது தெரியுமா? அதுக்கு என்ன பேர் தெரியும்? அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அதனுடைய அதனுடைய பலன் தெரியுமா? 2 குதிரை திறன். உன்னுடைய கிரைண்டருக்கு அது மாதிரி ஒரு பேர் உண்டு. எத்தனை எத்தனை குதிரை வச்சிருக்கிற பாருங்க, குதிரை இல்லைன்ட்ட. குதிரைன்றது உன்னுடைய பலன், உன்னுடைய உலக பிரகாரமான பலன் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. உன்னை தப்புவிக்காது அது. நீ எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோதான் பணக்காரியாக நீ இருந்தாலும், எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளவுதான் அழகு இருந்தாலும், எவ்வளவுதான் சரீர பலன் இருந்தாலும், இது உன்னை காப்பாற்ற முடியாது, ரட்சிக்க முடியாது. உன்னை ரட்சிக்க உதவாது அதெல்லாம். குதிரைன்றது உன்னுடைய பலன், உன்னுடைய உலக பிரகாரமான பலன். இது உன்னை காப்பாற்றாது. நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக நீ வச்சிருக்கிற பலன் உனக்கு பிரயோஜனப்படாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது பின்னால் தெரிய வரும். தமக்கு பயந்து கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நீ பயப்படணுன்றாரு. தேவனுக்கு பயப்படணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பயப்படணும். தேவனுக்கு பயப்படாதவன் துணிஞ்சு பாவம் செய்வான். யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்கன்னா எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் துணிஞ்சு பாவம் செய்கிறாங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமானது. துணிஞ்சு பாவம் செய்கிறவங்க தேவன் மேலே பயமே இல்லாதவங்க. துணிஞ்சு பாவம் செய்வாங்க. அட செஞ்சால் பாவங்க நரகத்தில் போ அப்படி தான் செய்வேன் நான் அப்படின்னு துணிஞ்சு எல்லாரும் அறிய பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, திருந்தவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்க கொஞ்சம் பயந்து பயந்து பாவம் செய்வாங்க. பாவம் செய்வாங்க ஆனால் பயந்து பாவம் செய்வாங்க, ரகசியமாக பாவம் செய்வாங்க, இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு கிடப்பாங்க. இந்த துணிஞ்சு பாவம் செய்கிறவங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாதவன் கர்த்தருக்கு. தமக்கு பயந்துன்றார். இப்போ நீ யாருக்கு பயப்படணுமா? தேவனுக்கு ஃபஸ்ட்டு பயப்படணும். அது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா நீ வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்படிய மாட்டே, பெற்றோர் கீழ்படிய மாட்டே, டீச்சர்ஸ்க்கு கீழ்படிய மாட்டேன், எல் யாருக்குமே கீழ்படிய மாட்டேன், யார் யாருடைய அட்வைஸும் நீ எடுத்துக்க மாட்டேன். உன் தன்னிச்சையாக உன் இச்சையின்படி நீ நடந்துட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை. முன்னே என்ன பார்த்தோம்? குதிரையை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்கணும்? கிருபையை பார்க்கணும். குதிரை யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. கிருபை யார்கிட்ட இருக்கு? கர்த்தரிடத்தில் இருக்கு. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் குதிரை, நீ வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் குதிரை, நீ சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் குதிரை, ஆனால் கர்த்தரிடத்தில் இருக்கிறது கிருபை. அப்போது இந்த குதிரையெல்லாம் வந்து நமக்கு இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிற குதிரைகள் இதுதான் நான் சொன்னேனே, இது போல பொருட்களும் ஐஸ்வர்யமும் இதுகள் நம்மை காப்பாற்றாது, ரட்சிக்காது. அதை நம்ம பார்த்தோம், அது உண்மைதான், சத்தியம்தான். கிருபைன்றது என்ன? கிருபைன்ற நம்ம தகுதிக்கும் அதிகமாக, நம்ம தகுதியை மீறி, அதுக்கு நம்ம தகுதியின்படி கொடுக்காம அதுக்கு அதிகமாகவே நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தான் கிருபைன்னு பேர். இந்த கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள், இப்போ குதிரையை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, உலகத்தார்
கிருபைக்காக காத்திருந்து கிருபையினால எனக்கு கிடைக்கணும், கிருபையினால் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது ஆவிக்குரியவர்கள். இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபிக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, மரணத்துக்கு விலக்கி நரகத்துக்கு போகாம நம்மளை காப்பாத்துறது அவருடைய கிருபை தான். அப்ப நம்ம எதை நம்பி இருக்கணும், கர்த்தரையும் கர்த்தருடைய கிருபையும் நம்பி இருக்கணும். உன்னையோ நீ வச்சிருக்கிற குதிரைகளையோ நம்பக்கூடாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியா, தன்னையும் தான் வைத்திருக்கிற குதிரைகளையும் நம்புகிறவன் உலகத்தார், கர்த்தரையும் கர்த்தருடைய கிருபையும் நம்பி இருக்கிறவன் கர்த்தருடைய கிருபை. பஞ்சத்தில் அவர்களை உயிருடைய காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பஞ்சத்துல கூட, பஞ்சம்னா என்னது, கஷ்டம். கஷ்டத்துல பஞ்சம்ன்ற கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியுமா, எல்லாருக்கும் பொதுவா வர்ற கஷ்டத்துக்கு பேர் தான் பஞ்சம். இப்போ கொரோனா அப்படின்னா எல்லாருக்கும் வந்திருக்கா, இந்த கொரோனா டைம்ல கர்த்தருடைய கிருபை உனக்கு உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ பாதுகாக்கப்படுகிறாய், கொரோனா வராம பாதுகாக்கிறார், இல்லைன்னா வந்தால் சுகப்படுத்துகிறார். பொதுவான ஒரு ஆபத்து, பொதுவான ஒரு பிரச்சனைக்கு தான் என்னன்னு பேரு, பஞ்சம்னு பேரு. எல்லாருக்கும் வரும், உலகத்தானுக்கும் வரும், கர்த்தருடைய பிள்ளைக்கும் வரும். அப்படி ஒரு பிரச்சனை. படிப்பு, யாராலையும் படிக்க முடியல, ஸ்கூலுக்கு போய் படிக்கவே முடியல. 1.5 வருஷமா யாரும் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல, காலேஜுக்கு போய் படிக்க முடியல. ஆனா கர்த்தருடைய கிருபை யாருக்கு இருந்தது, யாருக்கு இருக்கும், அதுல படிக்க முடியாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கும். உன்னால 1.5 வருஷம் படிக்க முடியலன்னா கூட உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த கர்த்தருடைய கிருபையினால நீ பஞ்சத்தில் உன்னை உயிரோட வச்சு உன்னை காப்பாத்துவோம், அவருடைய கண்ணு உன் மேல எப்பவுமே நோக்கமா இருக்கு. He's always watching you, looking at you, seeing you. சங்கீதம் 33:21, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் நமக்குள் களி கூறும். நம்ம எதை நம்பி இருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால். அதாவது கர்த்தரை நம்பி இருக்கிறதுன்றது ஒன்று, கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறதுன்றது இன்னொன்று. இப்போ இந்த வசனத்தில் எதை நம்பி இருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் நமக்குள் களி கூறும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அறிந்தோ நம்ம அறியாமலோ நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுது, நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுது, ஒரு நிம்மதி உண்டாகுது, ஒரு திருப்தி உண்டாகுது. எதனால, கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் கர்த்தருக்குள் களி கூறுது, சந்தோஷமா இருக்கிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே. இப்ப யார சொல்றோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோன்றோம். முதல்ல என்ன சொன்னோம், கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால், இப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அதாவது கர்த்தரை நம்பி இருக்கிறதுக்கும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஹீ இஸ் அ டிபெண்டன்ட் ஆன் த லார்ட், அவர் கொடுத்தால்தான் வாங்கி கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவன் ஹீ டேக்ஸ் ஒன் ஸ்டெப் முன்னால போறான், அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஒரு பிசாசை துரத்துறவங்க, கர்த்தாவே உங்களே நம்பி இருக்கிறேன், வந்து இந்த பிசாசை துரத்துங்க அப்படின்னு யாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தரை கூப்பிட்டு இருக்கிறது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இயேசுவின் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அதிகாரத்தோடு விடுதலையை எடுத்துக்கிறாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட சொல்லும், கர்த்தர்கிட்ட பேசும்போது மிரட்டுறாங்களா கர்த்தரை யாராவது, எப்படி பணிஞ்சி தாழ்ந்து அவர்கிட்ட கெஞ்சி கதறி கண்ணீர் விட்டு அழுது கர்த்தாவே எனக்கு இதை தாங்கன்னு கேட்குறோம். ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க.
இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்தும் போது அதிகாரத்தோடு உபயோகப்படுத்துகிறோம். அப்போ அதை பார்க்கும்போது இதயம் எப்படி இருக்கா, களி கூறுதான். சீஷர்கள் அமிச்சாரு ஊழியத்துக்கு, அப்படி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க, இயேசு கிட்ட வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நாங்க சொன்ன உடனே பிசாசுங்களா ஒரே ஓட்டமா ஓடி போச்சு அப்படின்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, பிசாசுங்கள்லாம் உங்க பேச்சை கேட்டுட்டு உங்க கட்டளைக்கு கீழ்படிஞ்சு உடனே ஓடுதுன்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க எதை யூஸ் பண்ணி அவங்க பிசாசை துரத்தி இருக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர்கள் பிசாசை துரத்தி இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனா உங்க பேர் ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு யார் சொன்னது, இயேசு சொன்னார். அப்போ நமக்கு கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறதுனால நமக்கு வெற்றி கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்குது, இருதயத்தில் களிப்பும் சந்தோஷமும் கிடைக்குது. கர்த்தரையே நம்பி இருக்கிறதுனால, கர்த்தரையே நம்பி இருக்கும்போது அவரிடத்துல நம்ம பர்சனல் நம்ம அவருடைய ரிலேஷன்ஷிப், அவரோட நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ கிருபையின் மேல், உமது கிருபையின் மேல், உங்கள் கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்போ என்ன பண்ணுறோம், தாழ்ந்து விழுந்து அழுது கர்த்தருடைய கிருபையை கெஞ்சி பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் கர்த்தரையை துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தையும் துதிக்கிறோம். ஆராதனையில் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம். அநேக நாள் நானே ரொம்ப ஆச்சரியமாக இப்படி யோசித்தது, ஏன் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம், எப்படி ஏன் இந்த ரெண்டுத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு நானும் யோசித்தது உண்டு. ஆனால் கர்த்தர் அழகாக வந்து ஒரு வித்தியாசத்தை இந்த ரெண்டு வசனத்தில் வச்சுருக்கிறாரு.